செருப்பு வெளியில காணோம். பயில்வான் ஊருக்கு போயிட்டானா இல்ல கால்ல போட்டு உள்ள உட்கார்ந்திருக்கானா? அவர் ஊருக்கு தான் போயிருக்காரு. யாராவது வெளிய பாத்து போறங்க உள்ள வா. ஆமாமா சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம். ஐயோ இது என்ன தேக்கு மரமா? யோ இந்த ஆசார் புத்தி உன விட்டு போதா பாத்தியா? இங்க என்ன மரத்தை பாக்கவா வந்த? ஐயோ பாப்பா நீ தப்பா நினைக்காத, நான் தேக்கு மரமான்னு கேட்டது உன் உடம்ப சும்மா ரோஸ் வுட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி பல பலான்னு ஆக்கியிருக்கானே, எந்த ஆசாரி உன்னை இப்படி இழைச்சு உருவாக்குனது? என்ன வேணும் இரு சொல்ற. அப்பாடா அந்த ஆசாரி இங்க வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அதனாலதான் அவன் வரத்துக்கு முன்னால நான் வந்துட்டேன். அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்ல. அவன் உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அல்வா கொடுத்துருக்கான். அதோட இல்ல, உன் அழகு என்ன அவன் அழகு என்ன, நீ பௌர்ணமி மாதிரி அவன் அமாவாசை மாதிரி. என்கிட்ட வசதி இருக்கு அழகு இருக்கு, என்ன சொல்ற? ஐயோ அவர் பத்திட்டாரு போல இருக்கு. இப்ப என்ன செய்யறது? கீழ ஒளிச்சிட்டேன், கீழ ஒளிச்சிட்டேன். பாப்பா இன்னைக்கு நடந்த குத்துச்சண்டை போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். என்ன ஏத்துருந்தானே மாரிமுத்து, விட்டே ஒரு குத்து ஆல் அவுட். இனிமே சுத்துப்பட்டி 8 கிராமத்துக்கும் நான் தான் பெர்மனன்ட் பைல்வான். இன்னும் எனக்கு வெறி இறங்கல, யாராச்சும் குத்தும் போல. என்னடி சத்தம்? அது ஒண்ணுங்க கொல்லையில எறும்பு மாடு காத்துதுங்க. வா இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடுவோம். என்னடா கண்ணு, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ கவலையா இருக்கிற? இந்த அழுக்கு எப்படியாவது எரிச்சல் மூட்டி வெளியே அமைச்சிடணும். நீங்க எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி இந்த அடிக்கிறீங்க, வர வர என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதடா கண்ணு. மளிகை கடைக்காரனுக்கு 1000 ரூபாய் பாக்கி, இதோட 4 ரூபாய் வாழ அமைச்சிட்டா. இது ஒரு பெரிய சமாச்சாரமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். பாத்திர சீட்டுக்காரனுக்கு 700 ரூபாய் கட்டணும். கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தன் இருக்கிறான்ல அவன் பாத்துக்குவான். கறி கடைக்காரனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கானே அவன் பாத்துக்குவான். என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் பாத்துக்குவான் எனக்கே சொல்லிட்டு இருக்க? கட்டில கீழே ஒருத்தர் இருக்கா, அவங்க கிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா.